நமக்கு வந்து ஹேப்பனிங் தான், அதாவது அவுட் கோயிங்கிறது தான் ஒரிஜினல், புரியுதுங்களா? இப்போ நாம் வந்து எண்ணங்களில் எது வேணால் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம், சொல்லிட்டோமா? எப்படி தாட் வந்தாலும் அதில் நெகட்டிவோ பாசிட்டிவோ என்ன மாதிரி எமோஷன் வந்தாலும் எது வந்தாலும் அதில் என்னன்னு சொல்லிட்டோம், அதில் எதுனாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னுட்டோம். ஆனால் பல காலமாக நாம் நமக்குள்ளே என்ன சொல்லி வைக்கிறோம், நீ மட்டும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயத்துக்கு சொல்லியிருக்கீங்களா சொல்லலையா? நீ மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏகப்பட்டதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உள்ளுக்குள்ளே வந்து சிறைப்படுத்தி பூட்டு போட்டு வச்சுருக்கோம் நிறைய விஷயங்கள். அது வெளியே சொல்ல முடியாதாக இருக்கலாம், சொல்ல முடியாததாக இருக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் என்னமோ இருந்துட்டு போடும், பட் எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மன சிறைப்படுத்தி சில விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கோமா வச்சுருக்கலையா? வச்சுருக்குறோம், ரைட்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும். ஜூ போயிருக்கீங்களா? ஜூவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மிருகங்கள் இருக்கும், வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லயன் புலி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை. இப்போ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், பார்த்துருக்கீங்களா? ஜூக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு சத்தம், நாய்ஸு சத்தத்தை அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிங்கன்னா தான் அதனுடைய இது புரியும். அப்படின்னா அந்த சத்தம் போடுறது அதனுடைய அர்த்தம் என்ன? தான் சிறைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்றத தான் அதோடைய மீன் பண்ணுது. அது ஆக்சுவலாக வந்து கொடிய விலங்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜூவில் அந்தோடைய கதவை உடைச்சிட்றோம், அது வந்து போய் எவன் என்னை லாக் பண்ணானோ அத்தனை பேரையும் போய் ஒன்று இல்லைன்னு பார்த்துட்டு தான் நான் காட்டுக்கு போவேன்னு நினைக்குமா, இல்லை விட்ட உடனே அதை திருத்திருன்னு எங்கே நோக்கி ஓடும்? அதனுடைய ஓன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட், அதை நோக்கி ஓடுறது தான் அதனுடைய ஒரிஜினல், கரெக்டாக இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ வந்து அது அதனுடைய அதுக்கு வந்து எதையும் அட்டாக் பண்ணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இல்லை. அதுக்கு அதுக்கு சிறைப்படுத்தி வச்சுருக்கிறதுனால தான் அது உருன்னு உள்ளே கத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு சுதந்திரம் கொடுத்தோன்னே அது என்ன ஆகிடுதுங்க, கேட்டை உடைச்ச உடனே வெளியே போயிடுது, புரியுதுங்களா? அது மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே எத்தனையோ வைல்டு உள்ளே இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட பழி வாங்குதல், கோபம், வெறுப்பு என்னென்னமோ உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம், வச்சுருக்குறோமா? பல காலமாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் எல்லாமே என்னங்க, இங்கேருந்து இங்கே தெரிஞ்சு இங்கேருந்து வெளிப்பட்டு இங்கே வந்து ஃபேட் அவுட் ஆகிறது தான் ஒரிஜினல் அப்படின்றத புரிஞ்சிட்டீங்க. எமோஷனாக இருந்தாலும் சரி, எண்ணங்கள் எதுனாலும் ரெண்டும் இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டீங்க. இப்போ புரிஞ்சிக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கேட்டெல்லாம் என்ன பண்ணுறோம், உடைச்சிட்றோம். கேட்டே வேணான்னு சொல்லி எல்லா கேட்டையும் உடைச்சிட்றோம். உடைச்சிட்டா என்ன ஆகும், பல காலமாக உள்ள தேங்கி இருந்ததெல்லாம் இப்போ என்ன ஆகிடும், பிச்சுக்கிட்டு வெளியே வரும். நீங்கள் மேட்டூர் அணையோட மட்டம் 120 அடி, ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது கீழே தோந்துட்டுனா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ், பிச்சுக்கிட்டு ஓடுமோ ஓடாதான். அந்த மாதிரி இவ்வளோ காலமாக நாம் மனதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்குறோம், நீ மட்டும் வெளியே வராத, நீ மட்டும் வெளியே வந்துடவே வந்துடாதன்னு, ஒன்றுக்கு 3 பூட்டுக்கு 4 பூட்டு 5 பூட்டுன்னு போட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து மெயின் பெரிய பூட்டுறனால போட்டு என்ன பண்ணிட்டோம், வெளியே பூட்டி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், புரிதலுங்கிற பேரில் ஒரே விட்டு எல்லாத்துக்கும் ஓப்பன். அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ ஃப்ரீடம் கொடுக்கறதுனால என்ன ஆகலாம், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரலாம். நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ண தேவையில்ல, இன்கம்மிங்காக அவுட் கோயிங்கா சொல்கிறது. ஏன்னா இப்போ அடுத்தது உங்களுக்கு இப்போ அடுத்தது சார் ஒன்றும் பண்ண வேணாம்னு அது வெளியே போகுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அடுத்தது இப்போ தான் முதன் முறையாக அந்த அணுகுமுறைக்கு வந்துருக்குறோம், கேட்டை திறந்துட்டால் என்ன ஆகும், எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும், புரியுதுங்களா? அதனால் நமக்கு அதில் அதெல்லாம் சுதந்திரம் அளிக்கிறது தான், அதுக்கு பேர் தான் என்னங்க, புரியுதல்.